Hi dear students, I am Max Mathis. Today we can see now 11th standard Max la first chapter pathina set relation and function adu paakrom romba easy and simple form okay ingla paringa ella question kuduthirukanga appdine idu paathina 1.5 exams um paakrom if a and b are two sets so that n of b minus a equal to 2 into n of a minus b equal to 4 into n of a intersection b னு சொல்றாங்க இந்த டேம் வந்து இதுக்கு வந்து இதுக்கு அப்படி ஈக்குவலா இருக்குது அப்படினு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு if and only if n of a union b equal to 14 அப்படினு சொல்லிட்டு find என்ன சொல்றாங்க then find n of b of a அப்படிங்க வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அதுக்கு என்ன அதனுடைய எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும் அதுல எத்தனை இருக்கும் அப்படினு கரெக்ட் ஃபைண்ட் பண்ணா முடிஞ்சது ஃபைண்ட் அவுட் பண்ணா முடிஞ்சது ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுக்கு அப்படி எடுத்துக்கலாம் ஓவர் டைம் கா பாருங்க ஃபர்ஸ்ட் சைடு ஒர்க் இதை பார்த்துக்கலாம் ஏன்னா பி மைனஸ் ஏ அப்படின்னு அது பி மைனஸ் ஏன்னு இருக்கு ஏ மைனஸ் பின்னு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு செட்டு பிங்கிற ஒரு செட்டு வென் டயக்ராம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ஃபார்முலா பிரகாரம் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு என்ன பண்ணணும் அந்த ஃபுல்லாக ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாகவே ஏங்கிற சர்க்கிளில் அந்த செட்ல என்ன பண்ணிக்கணும்னா நமக்கு பிங்கிற டைம் மைனஸ் பண்ணிடணும் அப்படின்னா இந்த பிங்கிறது ஃபுல்லாக இருக்கும் இந்த மட்டும் இருக்குமா அதை மட்டும் எடுத்துக்கிறோம் இருக்கு அதே மாதிரி பி மைனஸ் ஏ அப்படின்னு என்ன இது ஃபுல்லாக பி இது ஃபுல்லாக ஏ அப்படின்னா ஏங்கிறது ஃபுல்லாக வரக்கூடிய அந்த ஏங்கிறது ஃபுல்லாக அப்படி விட்டுரும் விட்டுட்டு இந்த பகுதியெல்லாம் விட்டுட்டு பி இருக்கிற டைம் மட்டும் பி ரிமைனிங் இருக்கிறது இது எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இந்த பகுதியை மட்டும் எடுத்துட்டோம் ஓகேங்களா அதை எடுத்தாச்சு அடுத்தது என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி கன்ஃபார்ம்லா என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த ஃபார்முலாஸ் நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பி மைனஸ் ஏக்கு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேங்களா இந்த வேல்யூஸ் இதை அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு இந்த ஃபார்முலாஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த டூ பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்து அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ராப்பர்ட்டிஸில் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு இருக்குங்களா அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் இருக்கு லெட் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ற டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது கே அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏ என் ஆஃப் கே இந்த வேல்யூஸ் என்ன வச்சுங்க இது பி மைனஸ் ஏ அதுக்கடுத்துனா நமக்கு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டு இங்கே இருக்கு டூ இருக்கு டூ என் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் அதை எடுத்து இங்கே சப்ஸ்ட் பண்ணிக்கிறோம் இங்கே எடுத்து என்ன இருக்கு என் ஆஃப் ஏ டூ இன்ட்டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி இந்த வேல்யூஸ் இது இருக்கு ஈக்குவல் டு நமக்கு என்ன வச்சுங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபோர் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பிக்கு என்ன எடுத்துக்கோம் கே எடுத்துக்கோம் கே வேல்யூஸ் இங்கே சப்ஸ்ட் பண்ணும் இப்படி எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ் என்ன இருக்கு இங்கே ஃபோர் கே இருக்கு ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட வேல்யூஸ் என்ன இருக்கு அந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம் ஏ இன்டர் செக்ஷன் பிக்கு தான் இது என் ஆஃப் பி ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்னு வரும் ஈக்குவல் டு இங்கே ஃபோர் கே இது அப்படியே மைனஸ் கே அந்த போச்சுன்னா என் ஆஃப் பி என்ன இருக்கு மைனஸ் கே அந்த போச்சுன்னா ப்ளஸ் கே வேணும் ஃபைவ் கே ஓகேங்களா இது ஒரு வேல்யூஸ் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு அதே மாதிரி அப்படின்னா டூ இன்ட்டு என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ கே ஈக்குவல் டு இங்கே ஃபோர் கே அப்படின்ட்டு இருக்கு இப்போ டூ மல்டிப்ளை எப்படி இருக்க காரணம் அப்படியே கீழே கொண்டு போயிருங்க கீழே கொண்டு அப்படியே டூ வந்து அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ண என்ன இருக்கும் என் ஆஃப் ஏ மைனஸ் கே ஈக்குவல் டு டூ இந்த ஃபோர் கே டிவைட் பை டூ இருக்கு அப்படி கட் பண்ணால் டூ வரும் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த கே அதை போச்சுன்னா டூ கே இருக்கு ப்ளஸ் த்ரீ கேவா சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இந்த ஃபைவ் கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஏங்கிற டே மட்டும் எடுத்த போதும் இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு ஏ இதுக்கு வந்து இந்த கே இருக்கிற வேல்யூஸ் வச்சு தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் த்ரீ கே அப்படின்ட்டு இந்த வேல்யூஸ் எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க
ஏன்னா ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 14 சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஃபைவ் ரீசன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஏ யூனியன் பிக்கான ப்ராபர்ட்டிஸ் என்ன இருக்கு பாருங்க, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த ஃபார்முலா எடுத்து இதுக்குள்ள அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம், இல்லை டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். அதில் எடுத்து என்ன இருக்கும், இந்த வேல்யூஸ் கூட இது எடுக்கிறோம் ஓகேங்களா. அப்படின்னா என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 40 ஓகேங்களா. ஸோ இதில் வேல்யூஸ் பாருங்க, என் ஆஃப் ஏ கிட்ட வந்துச்சு 3K வந்துச்சு, 3K பிளஸ் என் ஆஃப் பி கிட்ட வந்துச்சு 5K மைனஸ் இதுக்கு என்ன வேல்யூஸ் வந்துச்சு, இன்டர்செக்ஷனுக்கு வந்து நம்ம கே அப்படின்னு எடுத்திருக்கோம், இதுக்கு கே ஈக்குவல் டு 14. இப்போ இது வேல்யூஸ் வந்து 8 8 1 7 ஓகேங்களா. இப்போ பாருங்க 7K ஈக்குவல் டு 14, கே மட்டும் வச்சுட்டு அப்படியே 7 அந்த ஒப்சைட் வந்தீங்கன்னா இதை கட் பண்ணால் 2, கே ஈக்குவல் டு 2, 2 வேல்யூஸ் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. இந்த கேங்கிற வேல்யூஸ் எடுத்துகிட்டு என்ன பி ஆஃப் ஏ தான் சொல்கிறீங்கன்னா பி ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த கேங்கிற வேல்யூஸில் இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த கே எடுத்து இந்த வேல்யூஸில் கேக்கு வேற போட்டிங்கன்னா 6 2 3 6 அப்படின்னு வரும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் என் ஆஃப் பி ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க, அப்படி கேட்கும்போது 2 பவர் 6 இந்த வேல்யூஸ் வரும். 2 வந்து 6 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுங்க ஓகேங்களா. 2 இன்ட்டு 2 அப்படியே இது இன்ட்டு பண்ணுங்க என்ன கிடைக்கும், 4 4 4 இது 16 இன்ட்டு 4 64 ஓகேங்களா. அதனுடைய வேல்யூஸ் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான், 1 or 2 times நல்லா அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எழுதி பாருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்கள் மேக்ஸ் மதீஷ், தேங்க்யூ டு ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.